அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம். அன்பானவளே, பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லித்தரும். விழிப்புடன் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பாடத்தை நீங்கள் கேட்க முடியும். கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியும். அடியன் இன்று கேரளா பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி வர வழியில் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய ஊழியர்கள் பேசிக்கிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு வராங்க. நான் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் வைகாசி விசாகம் அன்னதானம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வாகனத்தின் முன் சீட்டில், அதாவது காரினுடைய முன் சீட்டில் அமர்ந்து வந்து கொண்டிருந்து, அப்போ வந்து அவங்க ஒரு படத்தினுடைய பாடல் வரியை பாடிட்டு வந்தாங்க. இந்த நெருப்புடா நெருப்புடா அப்படிங்கிற ஒரு பாடல் வரியை பாடிட்டு வந்தாங்க. அப்படி பாடிக்கிட்டே வரும்போது என்னுடைய சிந்தனை வைகாசி விசாகத்திலேருந்து தாண்டி போய் நெருப்புக்கு போயிடுச்சு. நான் நெருப்புடா அப்படின்னு ஒரு பாடல் வரி வருது ஒரு படத்தில். அப்போ நெருப்புடா, மனிதன் நெருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. உடனே என்னுடைய ஊழியர்கள் பார்த்து, மனுஷன் நெருப்பாக இருந்தால் என்னப்பா நடக்கும், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு தம்பி சொன்னார், நாம் நெருப்பு மாதிரி இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் அழைச்சிடுவோம் சாமி அப்படின்னார் ஒரு தம்பி. இன்னொரு தம்பி, சாமி நம்ம நெருப்பாக இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, நம்ம யார் கூடயும் பழகவே முடியாது, நம்ம நெருப்பாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். இன்னொரு தம்பி அவருடைய கருத்தை சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, அதைத்தான் எனக்கு இன்று பிரபஞ்சம் சொல்லித்தந்த பாடமாக நினைக்கின்றேன். என்ன தோணுச்சுன்னா, ஒரு மனிதன் நெருப்பாக இருக்கான்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நெருப்போட குணம் என்னங்க? நீங்கள் எப்படி எங்கே நெருப்பை நீங்கள் பற்ற வைத்தாலும் அது மேல் நோக்கி எரியும். ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள், உண்மைதானே? தீப்பெட்டி எடுத்து உராசுறீங்க, தீக்குச்சி நீங்கள் கீழ் நோக்கி வச்சாலும் நெருப்பு மேல் நோக்கி எரியும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடிச்சாலும் தீ வந்து மேல் நோக்கி தான் எரியும். அப்போ என்ன அர்த்தம்? மனிதன் நெருப்பு மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் என்னென்னா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுக்கணும். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, வாழ்க்கைனாவே இன்பம் துன்பம் கலந்தது தானே. அப்படி துன்பம் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது, ஏமாற்றம் வரும்பொழுது, துரோகத்தை சந்திக்கும் பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தது என்ன அப்படின்னு நாம் நினைத்து மேல்நோக்கி சிந்தனை, உயர்ந்த சிந்தனையோடு நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையே ஆனந்தம். அப்போது மனிதன் நெருப்பாக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் தோணிச்சு. எனக்கு அந்த பிரபஞ்சம் சொல்லித்தந்த பாடம் அதுவாகத்தான் தோன்றியது. உங்களுடன் அதை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பேரானந்தம். நெருப்பாயிருங்கள், நிச்சயமாக என்ன நடந்தாலும் தலை நிமிர்ந்து நடங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல, உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆனந்தம் உங்களை வரவேற்க, உங்களை ஆற தழுவ காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஆடியோ பற்றி உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்று இரவு நாம் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ரம் ரம் ரம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.